நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால்மேடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் என கடந்த 11ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு பகுதியில் அவர்கள் வலை வைத்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் இந்திய கடற்படை கப்பலான INS பங்காரம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்திருக்கின்றனர். மேலும் இந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பயிற்சி கப்பல் வருவதை கண்ட மீனவர்கள் அது இலங்கை கப்பல் என நினைத்து அந்த பகுதியிலிருந்து கடல் அதாவது எல்லை தாண்டிவிட்டதாக நினைத்து அவர்கள் மீண்டும் இந்திய எல்லைக்குள் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கடற்படையை கண்டு மீனவர்கள் வேகமாக விரைந்து செல்வதை கண்ட கடற்படையினர் அவர்கள் தவறு செய்கிறார்கள் நினைத்து அவர்கள் எச்சரிக்கை விடுத்து அதுக்கு பின்பு துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் மீனவர் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி கிராமத்தில் வீரர்கள் படுகாயமடைந்தார். அவர் ராமநாதபுரம் மண்டபம் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்து மேல் சிகிச்சை தற்பொழுது மதுரை மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வந்து இந்த படகில் இருந்த மீனவர்களிடம் தொடர்ந்து கடற்படையினர் வந்து விசாரணை நடத்தினார். மண்டப முகாமில் வைத்து நேற்று பகல் முழுவதும் நடைபெற்ற விசாரணைக்கு பின்பு நேற்று நள்ளிரவு நாகப்பட்டினம் கொண்டு வரப்பட்ட மீனவர்கள் இந்திய கடற்படையினர் வந்து தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் அந்த மீனவர்களை ஒப்படைத்தனர். அந்த மீனவர்கள் தங்களை வந்து இலங்கை இந்திய கடற்படை தொடர்ந்து அத்துமீறல் செய்ததாகவும் அவர்களை கட்டி வைத்து 2 மணி நேரம் அடித்ததாகவும் குடிக்க தண்ணீர் மற்றும் உணவு எதுவும் வழங்கப்படவில்லை அதாவது 18 மணி நேரத்துக்கு மேலாக குடிநீர் கூட வழங்கவில்லை என குற்றச்சாட்டுகளை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கிருந்து அவர்களிடம் புகார்கள் பெறப்பட்டன. அந்த புகாரின் அடிப்படையில் ஆயுதங்களை தவறாக பயன்படுத்துதல் கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இந்திய கடற்படைக்கு எதிராக. குறிப்பாக மீனவர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தான் இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தாலும் மீனவர்கள் வலியுறுத்தி வருவதும் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது. ஏனென்றால் இலங்கை கடற்படையினர் வந்து இந்த பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்துவது கடந்த காலங்களில் கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்திய கடற்படை மீனவர்கள் மீது தாக்குதல் ஈடுபட்டிருப்பது இந்த மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பு வழங்க வேண்டிய தங்களுடைய நாட்டு கடற்படையை தங்கள் மீது அத்துமீறல் ஈடுபடுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர்.